இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் காம்போசிஷன் ஸ்கீம். ஓகே, காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, நார்மல் டாக்ஸ் பேயர்ஸும் இருப்பாங்க, காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸும் இருப்பாங்க. நார்மல் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ணக்கூடியவங்க, பட் காம்போசிஷன் ஸ்கீமில் வரக்கூடியவங்க வந்து குவார்ட்டர்லி வைஸ் பே பண்ணக்கூடியவங்க. அதாவது ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸுக்கெலாம் நிறைய டிரான்சாக்ஷனும் இருக்காது, டேர்ன் ஓவரும் இருக்காது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும், மந்த்லி மந்த்லி பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்டன் இல்லாமல் அந்த பேர்டனை குறைக்கிறதுக்காக உருவாக்குறது தான் வந்து காம்போசிஷன் ஸ்கீம். இவங்க வந்து சர்டைன் பர்சன்டேஜ், இவங்களுக்கு வந்து தனி ஜிஎஸ்டி ரேட், இவங்களை வந்து ஐடிசி எதுவும் கிளைம் பண்ணிக்க முடியாது. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமையும் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுடைய பில்லையே வந்து நாங்கள் வந்து காம்போசிஷன் ஸ்கீம், எந்த ஒரு டேக்ஸும் கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பில்லுலேயே மென்ஷன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அவங்க தான் காம்போசிஷன் ஸ்கீம். ஓகே, இதில் வந்து நார்மல் ஸ்டேட்ஸுக்கு ஒரு ரேட்டும், டேன் ஓவர் பேசிஸில் தானே வந்து இவங்க பே பண்ணுவாங்க. அதிகமான டேன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நார்மல் டேக்ஸில் தான் வருவாங்க. அவங்க வந்து ஒரு டேன் ஓவர் பேசிஸு, என்னென்ன ஸ்டேட்ஸு, எவ்வளோ ரேட்ஸு, யார் யார் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ், ஓகேவா? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து, ஹிமாச்சல் பிரதேசம், அஸ்ஸாம், திரிபுரா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனி ரேட், அதாவது தனி ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி கிடையாது, சாரி, அந்த டேன் ஓவர் வந்து இவங்களுக்கு வந்து தனி, நார்மல் ஸ்டேட்ஸுக்கு வந்து தனி. அந்த கேட்டகரி வைஸ் பிரிக்கிறதுக்காக தான் இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி தனியாகவும் நார்மல் ஸ்டேட்ஸ் தனியாகவும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் உத்தரகாண்டுக்கும் வந்து அவங்க வந்து நார்மல் ஸ்டேட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த சிஸ்டமை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஜிஎஸ்டிக்குள்ளேயே வந்து ஜாயின்ட் ஆனாங்க. ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேரையும் மட்டுமே வந்து நம்ம நார்மல் ஸ்டேட்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு என்ன ரேட் அப்ளிக்கபிளோ அதை தான் நம்ம இவங்களுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். மீதி எல்லோரும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸை. ஓகே, என்ன டேன் ஓவர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இனி எவ்வளோ டேன் ஓவர் இருந்தால் அவங்க ஜிஎஸ்டிக்கு கீழே வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனி ஸ்டேட் அதர் தென் ஸ்பெஷல் கேட்டகரி, இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகே, இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன் தான் வந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வர முடியும், ஆப்வியஸ்லி அது தெரிஞ்ச விஷயந்தான். நெக்ஸ்ட்டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 lakhs, அதாவது அக்ரிகேட் டேன் ஓவர் இருக்கலாம், அது வந்து ப்ரொசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் நம்மளுக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வரலாம். அதாவது நம்ம காம்போசிஷன் ஸ்கீம் கீழே குவார்ட்டர்லி வைஸ் பே பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 75 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லும்போது இந்த இத்தனை ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியவங்க 75 lakhs அல்லது அதுக்கு கீழே இருக்குச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பே பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 100 lakhs தான் அப்ளிக்கபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம், என்ன ரேட், Rule 7 ஆஃப் சிஜிஎஸ்டி ரூல்ஸை. இப்போ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டிக்கு கீழே இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரேட் இருக்குது, ஓகேவா? 18%, 28% இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க பர்ச்சேஸில் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க, பட் ஐடிசி எதுவும் அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியாது. சேல்ஸ் டைமிங்லேயும் அவங்களால ஜிஎஸ்டி எதுவும் வாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்ரிகேட் டேன் ஓவரில் இத்தனை பர்சன்டேஜை அவங்க ஃப்ளாட்டாக போட்டு இத்தனை பர்சன்டேஜ் கட்டினா போதும், இதுதான் அவங்களுடைய டேக்ஸ் பேயபிள். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடராக இருக்காங்க, அதாவது வணிகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 0.5% ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் 0.5% ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி. இப்போ இவங்களுக்கு அக்ரிகேட் டேன் ஓவர் ஆஃப் டாக்ஸபிள் சப்ளைஸ், டாக்ஸபிள் சப்ளைஸில் மட்டும்தான் எடுத்துக்கணும். இவங்களுக்குலாம் வந்து டாக்ஸபிள் ப்ளஸ் எக்ஸம்ட் இருக்குது, அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அக்ரிகேட் டேன் ஓவர் ஆஃப் டாக்ஸபிள் சப்ளைஸ். ஓகே, இதில் அக்ரிகேட் டேன் ஓவர்னு சொல்லியிருக்காங்க, அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்கேஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் அப்படின்னா 2.5% ஆஃப் சிஜிஎஸ்டி, 2.5% ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி. இவங்களுக்கு டாக்ஸபிள் ப்ளஸ் எக்ஸம்ட், இந்த ரெண்டு சப்ளைஸையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். இன்கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர் அதர் தென் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஸ்பெசிஃபைடு குட்ஸ், மேனுஃபேக்சரர் தான் பட் இந்த டொபாக்கோ இந்த மாதிரியான சம் பான் மசாலா இந்த மாதிரியான ஐட்டங்களெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் இருக்கணும், அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து 0.5% ஆஃப் சிஜிஎஸ்டி, இவங்களுக்கு 0.5% ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி.
டாக்ஸபிள் ப்ளஸ் எக்ஸம்ட், அதே அக்ரிகேட் ஆனவரில் டாக்ஸபிள் ப்ளஸ் எக்ஸம்ட், இந்த ரேட் ஆஃபில் தான் இவங்க வந்து பே பண்ணணும். இவங்க இந்த மூணு பேர் இந்த மூணு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறத பிரித்து பார்க்க வேண்டியது தான் நம்ம வேலை. ஓகே, அக்ரிகேட் ஆனவர் டூ சப்செக்ஷன் சிக்ஸ் படி என்னலாம் அப்படின்னு சொன்னால், டாக்ஸபிள் சப்ளைஸ், எக்ஸம்டட் சப்ளைஸ், சப்ளைஸ் விச் ஹாவ் நில் ரேட்டட் ஆஃப் ஜிஎஸ்டி, நான் டாக்ஸபிள் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத், இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ், சப்ளைஸ் ஆன் ஓன் அக்கௌண்ட் அண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பிரின்சிபல். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அக்ரிகேட் ஆனவராக எடுத்துக்கலாம். ஆனால் இதில் சில நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேவா, இதை நம்ம கண்டிஷன்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். பட் அக்ரிகேட் ஆனவர்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் இது வருது. இது வந்து ஆல் இண்டியா பேசிஸில் தான் நம்ம இப்போ வந்து கேல்குலேஷன் போடுவோம். எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சேம் பேன் கர்நாடகாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், அப்படி இருக்கும்போது அங்கே சேம் பேன் தான் பட் ரெண்டுத்துலேயும் நடந்த சேல்ஸை நம்ம கூட்டி தான், அந்த டேன் ஓவரை நம்ம கூட்டி தான் இவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ஆல் இண்டியா பேசிஸில் நடக்கக்கூடியது. அதுக்கடுத்து பட் இது எக்ஸ்க்ளூட்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னா, இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணுது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, காம்பன்சேஷன் செஸ், அதாவது காம்பன்சேஷன் செஸ் ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் பட் அடிஷனாக காம்பன்சேஷன் செஸ்ஸும் பே பண்ணுவாங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்மால் கார்ஸ் வாங்கினாங்கன்னா 1%, மிட் சைஸ் கார்ஸ் வாங்கினாங்கன்னா 3%, லக்ஸரி கார்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் 22% எக்ஸ்ட்ராவாக, அதை தான் அடிஷனாக நம்ம ஜிஎஸ்டி போக பே பண்ணணும், காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிற ஹெட்டில் வருது. இதே இது மோட்டார் சைக்கிள் தர் மீன்ஸ் அந்த பைக் வந்து 350cc மேலே போச்சுது அப்படின்னு சொன்னால் 3% செஸ் வந்து போடுவாங்க. அதே மாதிரி சிகரெட்ஸு, பான் மசாலா, இந்த இதுக்கும் காம்பன்சேஷன் செஸ் வந்து உண்டு. இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடட், இந்த அக்ரிகேட் ஆனவர்லேருந்து எக்ஸ்க்ளூடட். அப்புறம் வேல்யூ ஆஃப் இன்வர்ட் சப்ளைஸ் ஆன் விச் ஜிஎஸ்டி டாக்ஸிஸ் பேயபிள் பை தி ரெசிபியன்ட் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பேசிஸ். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு நம்மளுக்கு தெரியும், எப்போவுமே வந்து சப்ளையர் தான் வந்து நம்மளுக்கான ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி அவர் தான் நம்மளுக்கு பே பண்ணுவார். இந்த இடத்துல ரெசிபியன் பே பண்ணக்கூடியதான் நம்மளுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். அந்த பேசிஸில் நம்ம ஏதாவது பே பண்ணியிருக்கோம் அல்லது பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது, எக்ஸ்க்ளூடட். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும் ஒரு காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே, இப்போ நான் காம்போசிஷன் ஸ்கீம் கீழே வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன், ஃபஸ்ட் கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ்டிக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கணும், தெரிஞ்சது தான். அப்புறம் அந்த டேன் ஓவர் பார்த்தோம்ல, அந்த 100 lakhs வந்து நார்மல் ஸ்டேட்ஸ், 75 lakhs வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ், இப்படி அந்த டேன் ஓவர் பேசிஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஹி இஸ் நாட் என்கேஜ்டு இன் தி சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அதர் தென் சப்ளை ஆஃப் ஃபுட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். தட் மீன்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் இதை பண்ணிக்கலாம் பட் வேறு எந்த சப்ளை ஆஃப் சர்வீசஸும் பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் நாட் என்கேஜ்டு இன் மேக்கிங் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் விச் ஆர் நாட் டாக்ஸபிள் அண்டர் ஜிஎஸ்டி. தட் மீன்ஸ் ஜிஎஸ்டிக்கு கீழே வராதது அப்படிங்கிற சில ஐட்டங்கள்ஸ் இருக்குல்ல, தட் மீன்ஸ் நேச்சுரல் கேட்ஸ், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட், தட் மீன்ஸ் பெட்ரோல், அவியேஷன் டர்பைன் ஃபியூல், பெட்ரோலியம் க்ரூட், இது எதுவுமே ஜிஎஸ்டிக்கு கீழே வராதது. ஸோ இது இந்த மாதிரியான ஐட்டம்ஸில் வந்து நம்ம சப்ளை பண்ணுறதும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் நாட் என்கேஜ்டு இன் மேக்கிங் ஆஃப் இன்டர் ஸ்டேட் அவுட்வேர்ட் சப்ளைஸ். நம்ம அந்த அக்ரிகேட் ஆனவர் வரும்போதே நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அவுட்வேர்ட் சப்ளைஸ் அதை இன்டர் ஸ்டேட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்டர் ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் இதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. பட் இன்போர்ட் இன்வெர்ட்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க, இம்போர்ட்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டேட்லேருந்து வாங்கிக்கலாம், இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் தான் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அண்ட் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் த்ரோ அண்ட் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டராக இருக்காங்க அவங்க வந்து ஹூ இஸ் ரெக்கர்டு டு கலெக்ட் டாக்ஸ் அட் சோர்ஸ், கலெக்ட் டாக்ஸ் அட் சோர்ஸ், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க, எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டராக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் இங்கே வர முடியாது. நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் நாட் எ மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ் நோட்டிஃபைடு அப்படின்னா, இந்த மாதிரியான ஐட்டங்களெல்லாம் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது. எதுன்னு சொல்லி பார்த்தா ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபாக்கோ அண்ட் மேனுஃபேக்சர்டு டொபாக்கோ சப்ஸ்டிடியூட்ஸ், டொபாக்கோ ரிலேட்டடானது இல்லை அதுக்கு சப்ஸ்டிடியூட்டடாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஐட்டங்களையும் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது. இதுவே டொபாக்கோ வந்து செல்லிங் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க, பட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தான் வர முடியாது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
சாரி இந்த எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி சில நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த இவங்க வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னா யாருன்னா, அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபிக்ஸடு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இருக்காது, அவங்க தான் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்ஸ். அப்புறம் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே அவங்களால வர முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து சர்வீஸும் பண்ணுவாங்க, குட்ஸையும் சேல்ஸ் பண்ணுவாங்க, ரெண்டுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து எலக்ட்ரிக்கல் சர்வீஸும் பண்ணுவாங்க, அந்த எலக்ட்ரிக்கல் குட்ஸை வந்து சேல்ஸும் பண்ணுவார். இப்படி இருக்கக்கூடியவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வர முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இப்படி நடக்குது, சேம் பேன் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால், அத்தனை ஸ்டேட்ஸையும் சேர்த்து அந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் நம்ம கண்டுபிடிப்போம், அந்த 100 lakhs ஆர் 75 lakhs அப்படி வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு காம்போசிஷன் ஸ்கீமும் ஒரு ஸ்டேட்டுக்கு நார்மல் டாக்ஸ் பேயரும் இருக்க முடியாது. அப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம் அப்படிதானே. இந்த ரெஸ்டாரண்ட் சர்வீசஸில் சப்ளை ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்கரி ப்ராடக்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் சேல்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ட்ரேடருக்கு கீழே தான் வருவாங்களே தவிர ரெஸ்டாரண்ட் சர்வீஸஸ்க்கு கீழே வர மாட்டாங்க. அந்த இடத்துல சர்வீஸ் எதுவுமே நடக்கலை. ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும், பட் சப்ளை ஆஃப் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சப்ளை மட்டும்தான் நடக்குது. அதனால் அவங்க வந்து ட்ரேடருக்கு கீழே வந்து 1% வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறமா வந்து GST 4 வந்து இவங்க ஃபைல் பண்ணணும். காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடியவங்க GST 4 அவங்களுக்கான அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து 18, ஃபைலிங் டேட் டியூ டேட் ஃபார் ஃபைலிங் வந்து 18th மந்த் ஆஃப் தி ஃபாலோயிங் குவார்டர், அந்த குவார்டர் முடிஞ்சு அடுத்த மாதம் 18th டேக்குள்ளாடி அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாட் ரேட் இருக்குல்ல, அதை போட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சம் பார்க்கலாம். ரெண்டு சம் இருக்குது, அந்த ரெண்டு சம்மே கொஞ்சம் வித்தியாசமானது தான். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். டிஸ்கஸ் வெதர் மிஸ்டர் எஸ் ஷுட் ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம் இன் திஸ் சிச்சுவேஷன். ஓகே, மிஸ்டர் எஸ் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் 25 lakhs அண்ட் பெய்டு CGST அட் 10% SGST அட் 10%. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணும்போது 25 lakhs பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு CGST அண்ட் SGST ஈச் 10% பே பண்ணியிருக்காரு. சோல்டு தி ப்ராடக்ட் அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 2 lakhs, அப்போ 27 lakhsக்கு அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சார்ஜ்டு CGST 10% SGST 10% வச்சு வாங்கியாச்சு. இதுவே நார்மல் டாக்ஸ்பயராக இருந்தால் எப்படி, காம்போசிஷன் டாக்ஸ்பயராக இருந்தால் எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மிஸ்டர் எஸ் இஸ் நாட் கவர்டு இன் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படி பார்க்கும்போது, காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து அவருக்கு 25 lakhs இருக்குது, ப்ராஃபிட் வந்து 2 lakhs, டிரான்சாக்ஷன் வேல்யூ நம்மளுக்கு 27 இருக்குது. இப்போ CGST அண்ட் SGST என்னங்கிறது நார்மலாக நம்ம போடுற மாதிரி, நார்மல் டாக்ஸ் பேருக்கு நம்ம எப்படி போடுவோம் அதே மாதிரி நார்மலாக போட்டு CGST அண்ட் SGST-உடைய இன்புட் அவுட்புட் இருக்குல்ல, அதை லெஸ் பண்ணி நம்ம இப்போ 270,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 250,000 நம்ம ஃபஸ்ட்டே கட்டியிருக்கோம். எப்படின்னா இந்த 10% ஆஃப் 25 lakhs CGST அண்ட் SGST 25 lakhs 250,000 கட்டி தான் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாக்ஸ் பேயபிள் வந்து நம்மளுக்கு 20,000 தான் இருக்குது. இன்கேஸ் இவங்க வந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வராங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரிங்கிறத பார்க்கலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸே வந்து இவங்களுக்கு 30 lakhs வந்திருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னால், 25 lakhs ப்ளஸ் இந்த 250,000 ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு எந்த ஒரு க்ரெடிட்டும் எடுத்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இவங்க வந்து CGST அண்ட் SGST பே பண்ணினதே பர்ச்சேஸ், அந்த பர்ச்சேஸோட வேல்யூவில் ஆட் ஆயிடுது. அந்த குட்ஸை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த குட்ஸோட வேல்யூவில் வந்து அது ஆட் ஆயிரும். ஏன்னா இவங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை கிடையாது. ஸோ இவங்க CGST SGST-யை பே பண்ணி மட்டும் என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த 25 lakhsல அந்த 250,000 இந்த SGST 250,000 CGST 250,000 ரெண்டையும் ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டுட்டு வருவோம். ஓகே, காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து இப்போ 30 lakhs இருக்குது, டோட்டலாக 5 lakhs ஆட இருக்கா, 30 lakhs இருக்குது, ப்ராஃபிட் வந்து 2 lakhs, சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ 32 lakhs. இப்போ இவங்க வந்து ஒரு ட்ரேடராக இருக்கிறதுனால 0.5% ஆஃப் 32 lakhs, இந்த இதில் ஃப்ளாட்டாக 16,000 இவங்களுடைய ஓன் மணியிலருந்தால் இவங்க பே பண்ண முடியும். இவங்களால எந்த ஒரு ITC கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஓன் மணியிலருந்து கண்டிப்பாக இவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
Mr. S, a retailer who keeps no inventories, okay, presents the following expected information for the year. Purchase of goods, GST at 5%, okay, 50 lakhs irukku. Sales vandu at fixed selling price inclusive of all taxes, okay. Inge vandu GST include agala, inge vandu inclusive irukku appdin solli potturukanga. GST on sales la vandu 5% irukku, 70 lakhs ku avanga vandu sales pannirukanga, okay. Determine whether Mr. S should opt of composition scheme if composite tax is 1% of turnover, okay, and the expenses of keeping statutory records required under the GST law will get reduced to ₹40,000 from ₹1,30,000 per annum. அதாவது காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வரும்போது நிறைய புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது கம்மியாயிரும். அதே இது நார்மலாக இருக்கும் நார்மல் டாக்ஸ்பேயராக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு அவசியமானதாக இருக்கும். 1,30,000 இருந்த அந்த இது ஜிஎஸ்டியில் அப்படி அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1,30,000 இருந்த அந்த இது 40,000 ரெடியூஸ் ஆயிருக்கு. இது காம்போசிஷன் ஸ்கீம், இது நார்மல் டாக்ஸ் பேயர், ஓகே. அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 4 lakhs இருக்குது, ஓகே. இப்போ இதுக்கான சொல்யூஷனையும் நார்மல் டாக்ஸ் பேயர்னா எப்படி, காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்னா எப்படி, அதனுடைய ப்ராஃபிட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கம்பேரிசன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராஃபிட். நார்மல் டாக்ஸில் எவ்வளோ, காம்போசிஷனில் எவ்வளோ. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அதாவது நம்ம வாங்கும்போது அந்த இருந்த அந்த ரேட்டு வந்து எவ்வளோன்னா 50 lakhs இருக்குது. இங்கே 52,50,000. எப்படி இது நம்மளுக்கு சேஞ்ச் ஆச்சு, இதில் வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி இன்க்ளூட். நம்ம ஃபஸ்ட்டு சம்பளே பார்த்த மாதிரி இவங்க வந்து எதுவும் கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இதில் ஜிஎஸ்டி இன்க்ளூடட். எவ்வளோ ஜிஎஸ்டி, 5%. அப்போ 50 lakhs 5% எவ்வளோ, 2,50,000. அதுதான் இப்போ இவங்களுக்கு ஆட் ஆயிருக்கு, ஓகே. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோங்கிறது தெரியும். அது நம்ம பார்த்தோம், 1,30,000 இருந்தது இவங்களுக்கு 40,000 ஆகிருக்கு. அதர் எக்ஸ்பென்சஸ் ரெண்டு பேருக்குமே ஒன்று தான், 4 lakh 4 lakhs. இப்போ நம்ம போடும்போது டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ சேல்ஸ் பார்க்கும்போது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ்ன்னு அவன் சொல்லியே ரெண்டு பேர் ரெண்டு இடத்துலையுமே வந்து 60 lakhs தான் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. இப்போ இதில் ப்ராஃபிட் என்ன மாதிரி இருக்குது அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல இதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து லெஸ் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வந்து நம்ம லெஸ் பண்ணும்போது இப்போ இதில் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அப்படி தானே. அப்போது இந்த 5% ஜிஎஸ்டி இதில் ஆட் ஆகிருக்குது. 60 lakhs அப்படிங்கிறது 105 அப்படின்னு சொன்னால் 5% எவ்வளோ, அந்த ஜிஎஸ்டியை மட்டும் இப்போ நம்ம தனியாக பிரிச்செடுக்கும். அப்போ இதில் 60 lakhs இதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த வேல்யூக்கு தான் நம்ம 1% போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதனால தான் இந்த வேல்யூக்கு நம்ம காம்போசிஷன் ஸ்கீமில் 1% போட்டு 60,000 போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும்போது இந்த சேல்ஸில் இருந்து இந்த டாக்ஸை மைனஸ் பண்ணி போது நெட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, 57,14,286. இங்கே 59,40,000 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. நெட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து நம்மளுக்கான இந்த டோட்டல் காஸ்ட் இருக்கலாம், இதை நம்ம லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இவ்வளோ கிடைக்குது. நார்மலில் வந்து 2,94,286, காம்போசிஷனில் வந்து 2,50,000 கிடைக்குது. இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது நம்ம காம்போசிஷன் ஸ்கீம் மெயின்டைன் பண்ணினாலுமே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இப்போ நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் நார்மல் டாக்ஸ் பேயராக இருக்கிறதே இவங்க வந்து பெட்டர். சில சிச்சுவேஷன்ஸில் வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்போது அவங்க காம்போசிஷன் ஸ்கீமை அப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நார்மல் டாக்ஸ் பேயரா இருக்குதே இவங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான விஷயம், ஓகே. இவ்வளவுதாங்க காம்போசிஷன் ஸ்கீம் வந்து முடிஞ்சது. சாரி யூஎஸ், இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் 60 lakhs வந்து நான் சேல்ஸ் வேல்யூ போட்டிருக்கேன், பட் சம்மில் வந்து நான் சொன்னது வந்து 70 lakhs அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அதை நான் லைட்டாக இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இதில் வந்து 60 lakhsாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் கன்வீனியண்டாக இருக்கும், ஓகே. சாரி ஃபார் தட் மிஸ்டேக். தேங்க்யூ.